இயக்குனர் ராஜேஷ் இயக்கத்தில் ஹன்சிகா நடிப்பில் காதலும் காமெடியும் கலந்த MY3 வெப் சீரிஸ் இப்போது உங்கள் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரி. மாண்புமிகு அவைத்தலைவருக்கு வணக்கம். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றக்கூடிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர், பண்டிட் ஜவஹர்லால் நேரு, பேரறிஞர் அண்ணா போன்ற மாபெரும் தலைவர்கள் மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் அமர்ந்து விவாதித்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த கட்டிடம் இன்றோடு கடைசி நாளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. புதிய கட்டிடத்தில் நாம் இந்த அவையை மாற்ற இருக்கிறோம். புதிய இந்தியாவை கட்டமைக்க வேண்டும் என்கிற கனவுகளோடு நம்முடைய முன்னோர் புரட்சியாளர் அம்பேத்கர் உள்ளிட்ட தலைவர்கள் அரசமைப்பு சட்டத்தை இயற்றினார்கள். அந்த அரசமைப்பு சட்டம் ஜனநாயகத்தின் உயிர் மூச்சு. ஜனநாயகத்தை பாதுகாப்பது அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதாகும். அரசமைப்பு சட்டத்தின் மூலம்தான் இந்த அவை இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த அவை மூலம்தான் இந்த தேசம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த அவையில் விளிம்புநிலை மக்களுக்கான நலன்களை அடிப்படையாக கொண்டு எத்தனையோ பல சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன. இடஒதுக்கீட்டு சட்டம், அதேபோல நகர்பாலிகா, பஞ்சாயத்து ராஜ் போன்ற ஜனநாயகத்தை ஊராட்சி வரையிலும் விரிவுபடுத்தக்கூடிய புரட்சிகரமான சட்டங்கள், வன்கொடுமை தடுப்பு சட்டங்கள், இப்படி எண்ணற்ற பல விளிம்புநிலை மக்களின் பாதுகாப்புக்கான சட்டங்கள் இயற்றப்பட்ட நிலையில் பொடா தடா போன்ற பயங்கரவாத சட்டங்களும் இந்த அவையில் இயற்றப்பட்டிருக்கின்றன. விளிம்புநிலை மக்களின் குரலை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அவை என்கிற முறையில்தான் நானும் இந்த அவையில் இரண்டாவது முறையாக உறுப்பினராக இடம்பெறக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். இந்த நிலையில் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டியது இந்த நாடாளுமன்றத்தின் முக்கியமான கடமையாக இருக்கிறது. ஆகவே அரசமைப்பு சட்டத்தில் செக்குலரிசம் என்பது மிக முக்கிய माननीय सदस्यगण, आज लोकसभा के इस गरिमापूर्ण और ऐतिहासिक कक्ष में सदन की बैठक के अंतिम दिन अत्यंत सार्वगर्भित और सकारात्मक चर्चा हुई। माननीय प्रधानमंत्री जी और सभी दलों के नेताओं ने, सदस्यों ने भारत की अभी तक की लोकतंत्र यात्रा पर अपने अनुभव, अपने विचारों को साझा किया। ऐतिहासिक घटनाओं एवं निर्णयों के बारे में अपने विचार व्यक्त किए। यहाँ पुरानी सुखद अनुभवों को भी सभी ने अपने अपने भावनाओं से व्यक्त किए। अब समय आ गया है जब लोकसभा की आगे की कार्रवाई संसद के नए भवन से संचालित होगी। நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.